உதக அருகே பள்ளியில் நடைபெற்ற ஈக்வெஸ்டரின் எனப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் செய்து காட்டிய பல்வேறு சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 166வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்டரின் என்று அழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். குறிப்பாக 10 வயதுக்குட்பட்ட சிறிய மாணவ மாணவியர்கள் குதிரையின் மீது அமர்ந்தவாறும் நின்றவாறும் பல்வேறு பயிற்சிகளை தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். குதிரையின் மேல் அமர்ந்தவாறு புத்தகத்தை படிப்பது, ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்தது, குறிப்பாக மாணவர்கள் ஆடை அலங்காரம் மற்றும் மாறுவேட போட்டியில் கலந்து கொண்டு குதிரை மீது அமர்ந்து சாகசம் செய்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதேபோல 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது, குதிரை சவாரி செய்து கொண்டே மாணவர்களின் தலை மீது இருந்த வெள்ளரிக்காயை வெட்டுவது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலக அளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு இராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. Talent wins game, or teamwork wins championship. They ride together in harmony and move as one. Excellent job. A masterful control from the riders, building their horses through the courses with finesse. Poise and control. Excellent. Thank you.